Let's go on to our first category of awards. This is Vivo Saima, powered by Himalaya Purifying Neem Face Wash and Bosch Washing Machine. So, our first category, Best Lyricist Award. Lyricist வந்து அதாவது ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிக நல்ல வரியை கொடுத்த ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க. அதாவது ஆளுமா டோலுமா என்ற அந்த வரியை எழுதிய அனிருத் அவர்கள் வந்திருக்கிறார். இப்போ தான் அவரை பார்த்தேன். வாங்க ப்ரோ, எந்திரிச்சு ஒரு கையை காட்டுங்க ப்ரோ. அனிருத் இன் தி ஹவுஸ். அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பியூட்டியை நீங்கள் மறந்துட்டீங்களே. ஸோ அதான் சொல்லிட்டனா, அடுத்தது வந்து மிக மிக அழகான, ஓகேவா, அழகு அழகுன்னு சொல்லிட்டே இருக்கோம் பா. நம்ம டேலண்டட், பிரில்லியன்ட், ஜீனியஸ் அந்த மாதிரி ஏதாவது போலாமே. பொண்ணுங்கன்னா வெறும் அழகு அழகுன்னு சொல்லு. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் தி வெரி டேலண்டட் த்ரிஷா. இந்த அவார்டை பிரசென்ட் பண்றதுக்காக ஐ வுட் லைக் டு கால் ஆன் ஸ்டேஜ் தி வெரி வெரி பியூட்டிஃபுல் எவர் கிரீன் ஆக்டர் அம்பிகா மேம். Beautiful, you look gorgeous as usual. Okay ma'am, unga kaiyila and the answer irukku. Please to be announcing the winner. Best varigal tamil, Madan Kaki for Munnal Kadali from Mirudan. இது வருது என்ன, அதாவது இந்த படத்துக்கான இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். சப்போஸ் இவங்கள பார்த்து ஏதாவது நீங்க கவிதை எழுதுனா என்ன எழுதுவீங்க, அது மட்டும் சொல்லுங்களேன். இப்போ இவங்க தான் வந்து ஹீரோயின், ஏதாவது அவங்க அவங்க நடிக்கிற படத்தில் எனக்கு வந்து எழுத வாய்ப்பு கிடைச்சு, எனக்கு வந்து ப்ரொடியூசர் காசு கொடுத்த உடனே நான் எழுதுறேன். சூப்பர். சும்மாலாம் உன்னை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாதுன்றாரு, புரியுதா? அனைவருக்கும் வணக்கம். சைமா ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் இந்த விருதுக்கும் நன்றி. இந்த பாடலுக்கான சூழல் சக்தி சவுந்தரராஜன் இயக்குனர் வந்து மிருதன் படத்துக்கு எனக்கு சொன்னப்போ, ஒரு காதல் தோல்வி பாட்டு, நம்ம ரெகுலராக ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டில் நிறைய பாட்டெலாம் வந்துகிட்ருக்கல, அது மாதிரி பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எப்பவுமே வந்து ஒரு காதல் தோல்வி அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஒரு உறவு ஒரு பிரிவு, அந்த பிரிவோட வழியில் வந்து ஒரு பெண்ணை திட்டுற மாதிரி, அவளை கொலை பண்ணணும், வெட்டணும், இப்படி தான் எல்லா பாடல்கள் நிறைய பாடல்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. இல்லைனா வந்து ஒரு வாழ்க்கையை வாழ வேணாம், நம்ம தற்கொலை பண்ணிக்கலான்ற மாதிரியான இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீமில் பாடல்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. இல்லை இந்த பெண்கள் எல்லாம் ஒட்டுமொத்த பெண்கள் இப்படி தான் சொல்லிட்டு எல்லாரையும் திட்டி பாடல்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்படிலாம் பாடல் பண்ணாமல் பெண்களை வந்து ஒரு மரியாதையோடு, ஒரு உறவு பிரியும் போது கூட ஒரு மரியாதையோடு பிரியலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு பாடல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சொன்ன உடனே சக்தி சவுந்தரராஜன் கண்டிப்பாக எனக்கு எந்த இதுவுமே இல்லை, நம்ம இதே மாதிரி போயிடலான்னு சொல்லிட்டு உடனே மாற்றிக்கிட்டார். அவருக்கு முதல் நன்றி. ரெண்டாவது நன்றி வந்து இமான் அவர்களுக்கு. ஏன்னா இந்த பாடல் வந்து ஒரு மெட்டு கொடுத்து அந்த மெட்டுக்கு நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாருன்னா, இந்த பாடலில் சொல்ல வந்த விஷயங்கள் எதையுமே சொல்லியிருக்க முடியாது. அந்த டியூன்காகன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து வரிகளை வந்து மாற்றி அமைச்சிருக்க வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் முதல்ல வரிகள் எழுதுங்க, அதுக்கப்புறம் நான் அதுக்கு மெட்டு அமைக்கிறேன்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த சுதந்திரத்துக்காக இமான் அவர்களுக்கு வந்து நன்றி. இந்த பாடலை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்த ஜெயம் ரவி, லக்ஷ்மி மேனன், ஸோ அந்த படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும், தயாரிப்பாளர் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சூப்பர். அண்ட் இன்னொன்று வந்து அவர் வந்து மதன்கார் இருங்கம்மா, ஏமா அவன் நம்பர் வேணுமா? அப்புறம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அதாவது நிறைய பேர் வந்து இந்த இன்ஜினியரிங்லாம் படிக்கிறாங்கல்ல, படிக்கும்போது அதெல்லாம் வாழ்க்கையில் எங்கே யூஸ் ஆகுதுன்னு நான் நினச்சிருந்தேன், அந்த கம்ப்யூட்டர் பற்றி படிக்கிறதுலாம். பட் அதையே வந்து ஃபுல்லாக லிரிக்காக்கி டோட்டலாக அதையே நீங்கள் வந்து சினிமா கொடுத்துருங்க, படித்த விஷயங்கள் அனைத்தையும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காகவே உங்களுக்கு. நன்றி. தேங்க்யூ மதன் சார், தேங்க்யூ ஸோ மச், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன்.